வணக்கம். வணக்கம். அதாவது நீங்க வர்க் பண்ண படம் எப்படி இருக்கு? மியூசிக் நீங்க பாக்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மக்களோட பாக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க எதிர்பார்த்த மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமா வொர்க் ஆகுது. நான் இந்த படத்துக்கு மியூசிக் மட்டும் இல்லை, நான் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கேன் இந்த படத்தை. ஸோ எல்லோரும் இந்த படத்தை ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜாலியாக பார்த்து, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை அம்மா அப்பாக்கிட்டையும் சொல்லுங்கள், அவங்களும் பார்க்கணும் இந்த படத்தை. ரொம்ப முக்கியமான படமாக நாங்கள் நினைக்கிறோம். எல்லோரும் பார்த்து நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை. இப்போ தான் பார்த்துட்டு வரேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எதிர்பார்ப்பே இல்லாமல் நான் போனேன். அண்ட் ஐ ரியலி லைக் த மூவி. அண்ட் எல்லாரும் இது கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நான் சொல்வேன். ஓகே, இது வந்து ரொம்ப எமோஷனலான சீன். ஃபைட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த படத்தில்? ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப யதார்த்தமாக அன்றாடும் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அது அப்படியே காமிச்சிருக்காங்க. நான் அந்த சீனில் வந்து நேராக பார்த்துருந்தேன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. பயங்கர பிரம்மாண்டமாக ஒரு சினிமா, பயங்கர ஃபேண்டஸி, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்படியே பக்கத்து வீட்டில் ஐயே நான் எப்படி பார்த்தேன்ப்பா அப்படி அப்படி தான் இருந்தது. அண்ட் ஐ ரியலி லைக் இட். ஆக்டிங் எல்லாமே யதார்த்தமாக இருந்துச்சு, ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச சீன் எதனா இருக்காங்க? பிடிச்ச சீன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு எப்படின்னா, எனக்கு அந்த ஹீரோயினோட ரோல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு தாடி ரொம்ப கனெக்ட் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. பிகாஸ் ஒரு சீன் வரும், அதில் நான் சீன் சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன், வரும். அதுக்கப்புறமாவும் வந்து அந்த பையனோட தப்பாகவே இருந்தாலும் வந்து அந்த பொண்ணு வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கோவத்தெல்லாம் விட்டுட்டு, கோவம் இருந்தாலும் வலிக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அந்த பையன் வந்து ஏதோ தப்பே பண்ணாத மாதிரி ரொம்ப நான் பையன்தான் அப்படின்னு ரொம்ப இருப்பான். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இம்பார்ட்டன்ட் சீன், அது கதையே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ சீன் டு லாஸ்ட் சீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல மாட்டேன். ஐ வுடன் சே இது இம்பார்ட்டன்ட் அது லெஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. தே ஹவ் டன் டோட்டல் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம்ம அந்த அந்த படத்தை அந்த என்ன அந்த கேப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி த ஹோல் மூவி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட். திஸ் இஸ் ஓன்லி ஜென்ரல், ஒன்றுமே வித்தியாசமாக இல்லை. ஜென்ரலாக நடக்கிறது தான் ரொம்ப அன்றாடும் வாழ்க்கையில். ஸோ எனக்கு ஐ மீன் நான் பிரசாத் டைரக்டர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு அவுட் ஆஃப் த வேர்ல்டு, அதான் எனக்கு வந்து ரொம்ப எளிமையாக அது கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறத அது அப்படி தொட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் அது நம்ம நம்ம முன்னாடி தான் நடக்கிறது. ஸோ அந்த அப்ரோச் டு த மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. பிகாஸ் லாங் ஒரு ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் அட்லீஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு அப்ரோச் டு த மூவி நான் பார்க்குறேன். ரொம்ப ஃபேண்டசி, ஓகே, அவுட் ஆஃப் த பாக்ஸ், அது மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக நல்லா பயங்கரமா இருந்தது. படத்துல வந்து பாட்டு, நாங்க பாட்டு வந்து ரொம்ப மாசமா கேட்டுட்டு இருக்கோம் பாட்டை. ஸோ எனக்கு மூணு பாட்டுமே ரொம்ப ஃபேவரட் சாங், சூப்பரா இருந்தது. படத்துல வந்து அஸ் சச் ஹோல் சாங்னு எதுவும் இல்லாம அங்கங்க பிட்ஸ் அண்ட் பீசஸா வந்து டு எலிவேட் தி சீன் அந்த சாங்ஸை வந்து லைன் பை லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி நைஸ். அண்ட் விஷிங் பிரதீப் ஆல் தி வெரி பெஸ்ட். ஒரு மியூசிக் டைரக்டரா ஒரு ப்ரொடியூசரா சக்சஸ் பண்ணிருவாங்க கண்டிப்பா. மியூசிக் டைரக்டர் நிறைய பண்ணிருக்காரு அவர் ஆல்ரெடி, ஹி இஸ் வெரி சக்சஸ்ஃபுல். ப்ரொடக்ஷன்லையும் வந்து கண்டிப்பா ஹி வில் டூ, அவர் என்ன பண்ணாலும் ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் சூஸ் பண்ணி அவர் ப்ரொடியூஸ் பண்ணது, இட்ஸ் ஐ ஃபீல் நைஸ் தட் ஐ நோ பிரதீப். யா, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து இப்போ மியூசிக் டைரக்டர் அண்ட் சிங்கர் பிரதீப் குமார், அவங்க வந்து நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படின்னு ஒரு படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு தேட்டரில். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் ஷோ முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்திருக்கோம் ஃபஸ்ட் இன்டர்வல் பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸ்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நம்புகிறோம். எங்களுக்கு அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ அதே மாதிரி எல்லோரும் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக இதுக்கும் நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தேட்டருக்கு வாங்க, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நியர் யுவர் தேட்டர்ஸ், ஸோ ப்ளீஸ் கம் டு தேட்டர்ஸ். தேட்டர் தான் வசதி. தேங்க்யூ. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார் அந்த படத்தில் நடிச்சதுல? ஆக்சுவலாக நான் தான் புதுசு, நான் ஆக்டிங்கில் டோட்டலாக புதுசு. ஸோ இதில் ஆடிஷன் மூலமாக தான் நான் செலக்ட் ஆகி போனேன். போனதுக்கப்புறம் எனக்கு 6 மந்த்ஸ் to 8 மந்த்ஸ் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ வி ஹேட் ப்ராப்பர் ட்ரைனிங் அண்ட் ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன், என்ன பண்ணணும், என்ன தேவை, என்ன தேவையில்லை அப்படிங்கிற எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் பண்ணோம். ஸோ ஈவன் இன் ஷூட்டிங்லேயும் எங்களுக்கு நிறைய விஷயம் ட்ரெயின் பண்ணி தான் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் மக்கள் பார்த்து அதை அங்கீகாரம் கிடச்சாங்க, நல்லாயிருக்கும். உங்களுடைய அந்த ஷூட்டிங் ஸ்டேஸாக இருக்கட்டும், அந்த ட்ரைனிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி போச்சு?
இல்லை ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கும். நம்ம பசங்க எல்லாருமே சேம் ஏஜ் குரூப் பசங்க தான். ஸோ ஒரு காலேஜ் டீம் கூட நம்ம ஒரு டூர் போனால் என்ன ஒரு ஜாலி, என்ன ஒரு ஃபன் இருக்குமோ அந்த மாதிரி தான் எங்களோட ஷூட்டிங்லேருந்து ரிஹர்சல் டேஸ்லேருந்து எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இட்ஸ் ரியலி ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, உங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? இல்லை அது டோட்டலாக எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. ஸோ உள்ளே போய் ஒரு நாள் ஆகி நாங்கள் போஸ்ட் ப்ராசஸ்லேருந்து அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு நான் என்ன பார்த்தத விட அந்த கேரக்டரை நான் பார்த்தேன். ஸோ நான் வெளியே இருந்த அந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு உள்ள படத்துக்குள்ளே இருக்க பல விஷயங்கள் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் அவர் ஆடியன்ஸாக இருந்து நான் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணேன். படம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கணும். கண்டென்ட்டு இல்லைக்கா, ஆக்டிங் ஆக்டிங் பரவாயில்லாமல் இருந்துச்சு. அதான் ஏதோ எடுக்கணும்னு எடுத்த மாதிரி இருந்துச்சு. இந்த அவங்க சாங்ஸ் பரவாயில்ல, மீடியமாக இருந்துச்சு. அந்த அந்த அளவுக்கு இல்லை. படமே லாக் தான், போர் தான் அடிச்சிச்சு. டென்னா? டென்னுக்கு டென்னு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டென்ட் என்ன, நம்ம என்ன பண்ணுறோமோ அது நமக்கு திருப்பி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், கர்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லேக் இல்லை, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ட்ரையாக போகிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் இருக்குது. ட்ரை என்ன, கேமரா குவாலிட்டி எதுவுமே சரியில்லை. புது ஃபேஸாக இருக்கும்போது நம்ம ஒரு படம்னா ஒரு படம் மாதிரியே இல்லை. அதில் லைட்டாக ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் இருக்குது. கான்செப்ட் நல்லா இருக்குது, கொஞ்சம் நல்லா கேமரா நல்லா நீட்டாக எடுத்துருக்கலாம். ஆக்டிங் ஆ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹையர் ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. அரசி அவங்க பண்ணியிருந்தாங்க. ஆ ஆமாம், நல்லா இருந்துச்சு. ஆ நான் பிரதீப் சார் அவருக்காண்டி எதுவும் பார்க்கலாம். கண்டிப்பாக மியூசிக் நல்லா இருக்குது, லிரிக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதை வேண்டியது பார்க்கலாம். காமெடி ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. காமெடி செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு. கண்டென்ட் வந்து கம்மா கண்டென்ட் தான். நம்ம என்ன பண்ணுறோமோ அதே இது நம்மளுக்கு திருப்பி வரும். ஆக்டிங் இஸ் ஓகே தான், பட் எல்லாம் புதுசாக இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க சார். ஹீரோயின் ஹீரோயின்ஸ் வந்து எல்லாமே புது ஃபேஸஸாக இருக்குது. ஸோ வந்து அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி எமோஷன்ஸ் எதுவுமே இல்லை, பட் ஆனால் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் கனெக்ட் ஆகலை, பட் ஓகே படம். 6.5. பிரதீப் சார் மியூசிக் பற்றி நம்மளுக்கே தெரியும் எந்த லெவலுக்கு இருக்குன்னா. அது இந்த அந்த இந்த லெவலுக்கு படத்தில் வந்து இல்லை, பட் வந்து ஒரு சில இடத்துல இருக்குது. ஓகே, பார்க்குற கேட்குற மாதிரி இருக்கு. படம் அந்த படம் எப்படின்னா கப்புள்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து கமெண்ட் பண்ணி பார்க்குற படம். அந்த ஃபேமிலிஸ் வந்து பார்க்க முடியாது.